சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து வரும் ஹெச் ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இந்திய மனித உரிமை கல்வி இயக்கம் மற்றும் தலித் விடுதலை கல்வி அறக்கட்டளையின் நிறுவனரும் மேலாண் இயக்குநருமான முனைவர் என்ட்ரி தியாகராஜ் அவர்களின் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா சென்னை எழும்பூரில் உள்ள இச்சா மையத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் 1980களில் தலித் அரசியல் முழக்கங்கள் ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு முன்னரே தலித்துகளுக்காக தொடர்ந்து போராடி வந்தவர் என்ட்ரி தியாகராஜ் என குறிப்பிட்டார். இன்று அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் யாரும் இல்லை என்றும் அதற்கு தாமும் ஒரு சான்று என்றும் உரையாற்றினார். இன்று நம்மிடையே அண்ணன் என்ட்ரி தியாகராஜன் அவர்கள் இல்லை. அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் நாம் கூடியிருக்கிறோம். அவர் ஆற்றிய பணிகளை இங்கே ஒரு சில நிமிடங்களில் எடுத்துரைக்க முடியாது. அளப்பரிய பணிகளை ஆற்றியிருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே தலித் என்கிற அரசியல் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு தொடர்புடையவர்களாக அல்லது அவருடைய உதவியை பெற்றவர்களாக அல்லது அவருடைய வழிகாட்டுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதை யாரும் மறுக்க முடியாது. 1980களின் தொடக்கத்தில் அல்லது 80களின் பிற்பகுதியில் தமிழகத்தில் தலித் அரசியல் என்கிற ஒரு உரையாடல் தொடங்கியது. அதற்கு முன்பு வரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியிலே அம்பேத்கர் இயக்கங்கள் உண்டு என்றாலும் அம்பேத்கருடைய அரசியலை முன்னெடுத்து சென்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்றாலும் தலித் என்கிற ஒரு புதிய பரிமாணம், ஒரு நியூ டைமென்ஷன் தமிழக அரசியல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில் வடிவம் பெற்றபோது அந்த களத்தில் முன்னணியில் நின்றவர் அண்ணன் ஹென்றி தியாகராஜ் அவர்கள். தலித் என்கிற சொல்லாடல், தலித் என்கிற அரசியல், தலித் கலாச்சாரம், தலித் இலக்கியம், தலித் இதழியல் என்று ஒரு அரசியல் இந்த களத்தில் ஒரு புதிய பரிமாணத்தோடு முளைவிட்டு எழுந்தபோது அந்த களத்தில் முன்னணியில் இருந்த ஒரு போராளி முனைவர் ஹென்றி தியாகராஜன் அவர்கள். அதற்கு நானே ஒரு சாட்சியம். 90களின் தொடக்கத்தில் நான் மதுரையிலே தடய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். 1988 நான் சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்றபோது மாவீரன் மலைச்சாமி அவர்கள் எனக்கு அறிமுகமானவர் என்றாலும் கூட அவர் மிக குறுகிய காலத்தில் காலமாகிவிட்டார். அவரோடு நெருங்கி பழகி அரசியலை அறிந்து கொள்வதற்கு முன்னால் அல்லது அரசியல் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவதற்கு முன்னால் அவர் காலமாகிவிட்ட நிலையில் அந்த இயக்கத்தை, தலித்தாந்தர் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை தோழர்கள் என்னிடத்திலே ஒப்படைத்த போது நான் மாநில அமைப்பாளர் என்கிற பொறுப்பை ஏற்று செயல்படத் தொடங்கினேன்.
அதே காலகட்டத்தில் மதுரையிலே தலித் இளைஞர் இயக்கம் உருவானது. அந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து எல்லா வகையிலும் ஊக்கப்படுத்தி அந்த இயக்கத்தை சார்ந்த இளைஞர்களை எல்லாம் அரசியல் படுத்தி மிகப்பெரிய அளவிலே ஒரு தலித் அரசியல் வீச்சை உருவாக்கியதில் அண்ணன் ஹென்றி தியாகராஜன் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. ஒருபுறம் தலித் பேந்தர் என்கிற இயக்கம், இன்னொருபுறம் தலித் இளைஞர் இயக்கம் என்று மதுரையிலே செயல்பட்டு கொண்டிருந்த காலம். அதற்கு முன்னதாகவே தலித் என்கிற அரசியல் அறிமுகமானது என்றாலும் கூட இந்த 90களின் தொடக்கம்தான் ஒரு வீழ்ச்சி பெற்ற காலகட்டம். அப்போது அண்ணன் ஹென்றி தியாகராஜன் அவர்கள் எனக்கு அறிமுகமானார். சென்னையிலே அவருடைய அலுவலகத்திற்கு நான் வந்திருந்தேன். அதே காலகட்டத்தில் தான் நம்முடைய அண்ணன் ஜெயகரன் ஜோசப் அவர்களும் இணைந்து பஞ்சமி நிலவீட்டு இயக்கத்தை முன்னெடுத்தார்கள். அப்போது அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு அண்ணன் ஹென்றி தியாகராஜன் அவர்களை, ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் தலைமையிலான இயக்கத்தை நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரகேசன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருந்தார். ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை மதுரைக்கு அழைத்து வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் முத்தையா மன்றத்தில் நடைபெற்றது. அதிலேயும் நான் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றேன். அப்படி அதே காலகட்டத்தில் அண்ணன் முனைவர் ஹென்றி தியாகராஜன் அவர்களோடும் அண்ணன் சந்திரகேசன் அவர்களோடும் மறைந்த அண்ணன் ஜெயகரன் ஜோசப் அவர்களோடும் அறிமுகமாவதற்கும் இணைந்து பணியாற்றுவதற்குமான ஒரு வாய்ப்பு உருவானது. அதிலே நான் மிக நெருக்கமாக பழகுவதற்கு பேசுவதற்கு அண்ணன் ஹென்றி தியாகராஜன் அவர்களோடு ஒரு வாய்ப்பை பெற்றேன். காரணம், அவரோடு பணியாற்றிய தோழர்கள் நம்முடைய முரளிதரன் அவர்கள் சொன்னதைப் போல அன்றைய ஜெயராஜ் என்கிற வன்னியரசு, அன்றைய லலிதா என்கிற கவினி போன்ற செயற்பாட்டாளர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த இயக்கத்திலே இணைந்து பணியாற்றுவதற்கு அவர் வழிகாட்டு தந்தார், அவர்களுக்கு வழிகாட்டுதலை தந்தார். அதன் மூலம் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு மேலும் கூடுதலான பரிச்சயம் ஆனது. ஆகவே எந்த நிகழ்ச்சியை அவர் செய்தாலும் கூட அதில் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் நான் பங்கேற்க வேண்டும் என்கிற ஆவலை வெளிப்படுத்துவார். முடிந்தவரையில் அவருடைய நிகழ்ச்சிகளில் எல்லாம் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பூட்டா சிங் அவர்களை அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சியை பாம்க்ரோ ஹோட்டலிலே அவர் நடத்தினார். அதிலே நான் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றேன். தலித் தொழில்முறை அவர்கள் அமைச்சரானதும் ஒரு பாராட்டு விழா ஸ்ரீலேகா ஹோட்டலில் நடைபெற்றது. அந்த பாராட்டு விழாவிலே நான் பங்கேற்க வேண்டும் என்று தலித் தொழில்முறை அவர்கள் எனக்கு அறிமுகமில்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்க வேண்டும் என்கிற அழைப்பை விடுத்தவர் அண்ணன் ஹென்றி தியாகராஜன் அவர்கள். ஒரு புறம் அந்த நிகழ்ச்சி மேலே நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் என்னை தனியே அழைத்து வந்து ஒரு ஓரமாக என்னை அமர வைத்து, உங்கள் முடிவை நீங்கள், உங்கள் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும், நீங்கள் இவ்வளவு வலுவாக தமிழகத்திலே வளர்ந்து வருகிறீர்கள், ஆனால் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று விலகி விலகி நிற்கிறீர்கள், அது தவறான ஒரு நிலைப்பாடாக எனக்கு தெரிகிறது என்று பலமுறை எனக்கு அவர் அறிவுரை கூறியிருக்கிறார். நான் தொடக்கத்தில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றபோது தேர்தல் அரசியல் வேண்டாம் என்பதிலே தீவிரமாக இருந்தேன். அரசு ஊழியராக இருந்ததால் அல்ல, அரசியலை புரிந்ததால் இந்த தேர்தல் அரசியல் வேண்டாம், நாம் நல்ல பற்றுள்ள இளைஞர்களை அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும்
அது மட்டும் நம்முடைய பணியாக இருந்தால் போதும். அவர்கள் பிற்காலத்தில் எந்த பாதையை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளட்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் என்னுடைய 27வது வயதில் தலைமை பொறுப்பை ஏற்றபோது உறுதியாக அதை தீர்மானித்தேன். அதனால் ஒரு 10 ஆண்டு காலம் தான் தேர்தல் அரசியல் பக்கமே அடியெடுத்து வைக்கவில்லை. பஞ்சவிரல் அமைப்பு போராட்டம் நடந்த காலத்தில் கூட டவுட்டன் பகுதியில் நடந்த ஒரு உணவு விடுதியில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்க எனக்கு அழைப்பு வந்தது. ஜெயகரன் ஜோசப் அவர்களும் முனைவர் என் டி தியாகராஜன் அவர்களும் கூட அந்த அறையில் இருந்தார்கள். உடனே அந்த பேச்சை அவர் தொடங்கினார். தேர்தலில் நிற்க மாட்டேன் என்று இவர் பிடிவாதமாக இருக்கிறார், இவருக்கு நீங்களும் புத்தி சொல்லுங்கள் என்று ஜெயகரன் ஜோசப் அவர்களிடத்திலே அண்ணன் நன்றி தியாகராஜன் அவர்கள் சொன்னது இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது. ஸ்ரீலேகா ஹோட்டலில் நெடுநேரம் பேசினார், என்ன சாதிக்கப் போகிறீர்கள், என்ன செய்ய முடியும் தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல், என்ன விடுதலை புலிகளை போல நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராடவா போகிறீர்கள், அப்படியெல்லாம் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளாதீர்கள், இளமையை வீணாக்கி விடாதீர்கள் என்று அவர் எனக்கு அறிவுரை சொன்னது இன்றைக்கும் நினைவிருக்கிறது. அதன் பிறகு அவர் தீவிரமான அரசியலில் ஈடுபடாத ஒரு சூழலில் திடீரென ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு, நான் தங்கியிருக்கிற ஒரு இடம், அது வீடு அல்ல ஒரு இடம், ஒரு அலுவலகத்திலே ஒரு சின்ன அறை, இன்றைக்கும் அதில் தான் நான் தங்கியிருக்கிறேன். அந்த இடத்திற்கு வந்தவர் கடலூர் கிராமத்தில் நடத்தி கொண்டிருக்கிற அந்த கல்லூரி தொடர்பான விவகாரத்தை இடத்திலே சொன்னார். அதுவரையில் எனக்கு அது தெரியாது, இப்படி ஒரு நிர்வாகம் இருந்தது என்பது கூட நான் அறியவில்லை. ஆனால் அந்த பகுதியிலே ஒரு நிலம் காலியாக கிடக்கிறது, அந்த இடத்துல மீனவ குடியிருப்புகளை சார்ந்தவர்கள் உருக்கும் எடுக்குமாக போய் வருகிறார்கள், சுற்றுச்சுவர் கட்ட முடியவில்லை, காவல்துறையிடம் நீங்கள் பேச முடியுமா என்று ஒரு தடவை என்னிடத்தில் அவர் கேட்டது உண்டு. அதன் பிறகு அவர் என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை. பிறகு அவர் மாதிரி ஒரு கல்லூரி நிறுவனத்தை நடத்துகிறோம், தமிழ்நாடு முழுவதும் இதை இன்னும் விரிவுபடுத்த விரும்புகிறோம் என்று பொதுவாக பேசிவிட்டு போய்விட்டார். அதன் பிறகு நான் எங்கள் கட்சிக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்று இடம் தேடி அலைந்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் அலுவலகத்தில் உட்கார்ந்து எழுதினால் தினந்தோறும் இப்போது இருப்பதைப் போல கூட்டம் வரும், கும்பல் வரும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. இரவு 12 மணிக்கு மேல் தான் நான் அதாவது எழுத்து வேலை செய்ய முடியும். நேற்று இரவு கூட அப்படித்தான் விடியற் காலை வரையில் எழுதி கொண்டிருந்தேன். அதனால் எங்காவது ஒரு இடத்துல ஒரு இடம் தேவை உட்கார்ந்து எழுதுவதற்கு என்று சொன்னபோது எங்கள் கடலூர் கிராமத்தில் இடம் இருக்கிறது, ஒரு அறை நீங்கள் எழுதி கொள்ளலாம் என்று அண்ணன் எனக்கு ஆலோசனை தந்தார். நான் அங்கே போனேன். 2 நாட்கள் நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து உட்கார்ந்து எங்கள் கட்சிக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினோம், அவ்வளவுதான். ஆனால் திடீரென்று அவரையும் என்னையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டிய போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பின்னணி தெரியவில்லை. அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு அருவறுப்பாக அம்பேத்கர் பெயரை சொல்லி பொறுக்கி தின்கிற சில கும்பல் அவ்வளவு கேவலமாக சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டினார்கள். நான் அதிர்ந்து போனேன். அப்புறம் அவரை தேடி போய் என்ன என்று கேட்டபோது தான் உள்ளுக்குள்ளே ஒரு நிர்வாக சிக்கல் இருக்கிறது, அதனால் அவர்கள் யாராவது தூண்டிவிட்டிருப்பார்கள் என்று அவர் சொன்னார். அது அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக கடைசி வரையில் இருந்ததை நான் அறிந்தேன். ஆனால் அதன் பிறகு என்னிடத்தில் அவர் எந்த உதவியையும் கேட்கவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவருக்கும் அறிமுகமானவர் இளஞ்செழியர் என்கிற சகோதரர், அவரை அந்த அறக்கட்டளையிலே ஒரு பொறுப்பாளராக இணைத்து கொண்டார். அவர் அதில் என்ன பணியாற்றினார், என்ன செய்தார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அவருக்கு துணையாக இருந்தார், எனக்கு மட்டுமல்ல அவருக்கும் அவர் நண்பர். மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், அவர்களுக்கு கல்வியை கொண்டு செல்ல வேண்டும், கட்டணமில்லாமல் அவர்களுக்கு
கல்வி தர வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட அந்த முயற்சி தனிநபர்களுக்கு இடையிலான யூகோ பிரச்சனைகளால் அது முடங்கி போனது என்பதை இன்றைக்கும் நாம் எண்ணி வேதனைப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதை நன்றாக விரிவுபடுத்தி இருக்க முடியும். இப்போது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறிய வருகிறேன். வாழ்வில் இல்லாவிட்டாலும் சாவில் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மரபு. அதுதான் மனித நேயமும் கூட. எவ்வளவு கடுமையான முரண்பாடுகள் இருந்தாலும் இறந்துவிட்ட பிறகு தகவல் கிடைத்தால் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பது நம்முடைய பாரம்பரிய மரபு. அண்ணன் அவர்கள், முனைவர் ஹென்றி தியாகராஜன் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடியவர்களின் பட்டியலை பார்க்கிற போது கண்ணுக்கு தெரிந்த பல பேர் அந்த இடத்திற்கு வரவில்லையே என்கிற கவலை மிஞ்சுகிறது. அவரால் அறிமுகமானவர்கள், அவரால் பயன்பெற்றவர்கள், இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. எனக்குள் இருக்கிற ஒரு கவலை அல்லது மன அழுத்தம், இதுதான் மானுடம், இதுதான் மனித வாழ்க்கை, இதற்குத்தான் இப்படியெல்லாம் நாம் வாழ்கிற காலத்தில் மோதிக்கொள்கிறோம், ஒட்டிக்கொள்கிறோம். எனக்கு ஒன்றும் பெரிய உதவிகளையோ பெரிய அளவில் வாய்ப்புகளையோ அண்ணன் அவர்கள் ஏற்படுத்தி தந்துவிடவில்லை. ஒரு மரியாதை அவ்வளவுதான். என் மீது அவருக்கு ஒரு பிரியம் உண்டு என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. நான் கட்சி நடத்துவதற்கு அல்லது தனிப்பட்ட எனது வாழ்க்கைக்கு பெரிய பொருளுதவிகளையோ அல்லது வேறு உதவிகளையோ அவர் அள்ளி கொடுத்து விடவில்லை. ஆனாலும் கூட இந்த இயக்கம் வளர்வதிலே அவருக்கு ஒரு அக்கறை இருந்தது. என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலும் கூட, அரசியல் ரீதியான வளர்ச்சியிலும் கூட அவருக்கு ஒரு பிரியம் இருந்தது, ஈடுபாடு இருந்தது. பலமுறை உங்களுடைய அறிக்கைகளை நான் ஆங்கிலத்தில் எழுதி தருவதற்கு தயாராக இருக்கிறேன். புத்தகங்களை எல்லாம் ஆங்கிலத்தில், தமிழில் இருப்பவற்றை எல்லாம் நான் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்ய விரும்புகிறேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறான். ஆனால் நான் அவரிடத்தில் எப்படி வேலைகளை ஒப்படைக்கவில்லை, ஒப்படைக்க முடியவில்லை. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கவிஞர் வைரமுத்து தமிழுக்கு பல தொண்டு ஆற்றியவர் என்பது அனைவரும் அறிந்ததே என்றும், சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து வரும் ஹெச் ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு இலக்கிய கட்டுரை. உண்மைக்கு மாறாக அவர் எதையும் எழுதவில்லை. அவர் மிகச்சிறந்த, கைதேர்ந்த, போற்றுதலுக்குரிய ஒரு இலக்கிய படைப்பாளி என்பதை நாம் அறிவோம். அவருடைய தமிழ் எவ்வளவு நேர்த்தியானது, இனிமையானது என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் அவர் பக்தி இலக்கியங்களில் இருந்து இளைய தலைமுறையினருக்கு தமிழ் அமுதை வழங்கக்கூடிய வகையில் ஆண்டாள் தொடர்பான ஒரு கட்டுரையை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் செய்த ஆராய்ச்சியிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறார். தன்னுடைய கருத்தாகவோ அல்லது தன்னுடைய எண்ணமாகவோ அதை அவர் வெளிப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட தவறாக புரிந்து கொண்டு அதற்காக வன்முறையை தூண்டுவது என்பது சாதிய மதவாதிகளின் நடவடிக்கைகளாக உள்ளன. நான் பேசுவதை கூட அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள், தவறாக விமர்சனம் செய்தார்கள், அவதூறு பரப்பினார்கள், வன்முறையை தூண்டினார்கள். அருவறுக்கத்தக்க அநாகரிகமான நாராச நடையில் பேசினார்கள். இன்றைக்கு கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கும் அதே நிலை ஏற்பட்டிருப்பது வருத்தமளிக்கிறது.
ஏற்கனவே எச் ராஜா அவர்கள் தந்தை பெரியாரை மிகவும் கொச்சைப்படுத்தினார். பிறகு இடதுசாரிகளை கடுமையாக விமர்சனம் செய்தார். விடுதலை சிறுத்தைகளை கேவலமாக பேசினார். இன்றைக்கு கவிஞர் வைரமுத்து அவர்களை அருவறுக்கத்தக்க அநாகரிக மொழியால் விமர்சித்திருக்கிறார். தமிழக அரசு இனியும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும். சமூக நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு அதுதான் தீர்வு என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. தொடர்ந்து சமூக பதற்றத்தை உருவாக்கும் வகையில் பேசி வரும் ஹெச் ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கவிஞர் வைரமுத்து ஒரு நாளேட்டில் ஆண்டாளின் பாடல்கள் குறித்து கட்டுரை ஒன்றை எழுதியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதில் அமெரிக்காவை சேர்ந்த ஆராய்ச்சியாளரின் கருத்து ஒன்றை மேற்கோள் காட்டியிருந்ததாகவும், அந்த கருத்தை அவர் வழிமொழிவதாக அக்கட்டுரையில் எங்கும் குறிப்பிடவில்லை என்றும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அந்த கட்டுரையை வைத்துக் கொண்டு ஆண்டாளை அவதூறு செய்துவிட்டதாக கவிஞர் வைரமுத்துவின் மீது ஹெச் ராஜா பழி போட்டு அநாகரிகமாக பேசி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹெச் ராஜாவின் பேச்சு சாதி மத வெறியை கொண்டதாகவும், வன்முறையை தூண்டும் விதத்திலும் பொது அமைதியை குலைக்கும் விதத்திலும் உள்ளதாக தெரிவித்துள்ள தொல் திருமாவளவன் ஹெச் ராஜாவின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். ஹெச் ராஜா ஏற்கனவே தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசி பதற்றத்தை உருவாக்கியதை குறிப்பிட்டுள்ள அவர், இடதுசாரி இயக்கங்களை அவதூறு செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் விஜய் நடித்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என தகராறு செய்த ஹெச் ராஜா, தற்போது கவிஞர் வைரமுத்துவும் அவரது கட்டுரையை வெளியிட்ட நாளேடும் வருத்தம் தெரிவித்த பின்னரும் அநாகரிகமாக வார்த்தைகளில் அவதூறு பரப்பி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஹெச் ராஜா தந்தை பெரியாரை இழிவுபடுத்திய போது மற்றவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும், இடதுசாரிகளை இழிவு செய்த போது ஏனையோர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விடுதலை சிறுத்தைகளை வம்புக்கு இழுத்த போது ஓரிருவரை தவிர மற்ற கட்சிகளின் தலைவர்கள் மௌனம் காத்தனர் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், அரசு வேடிக்கை பார்ப்பதால் மேலும் மேலும் வன்முறையை தூண்டும் விதத்தில் ஹெச் ராஜா பேசி வருவதாக தெரிவித்துள்ளார். ஹெச் ராஜாவின் பேச்சு எப்படியாவது தமிழ்நாட்டில் கலவரத்தை மூட்டிவிட வேண்டும் என்று அவரது தீய நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக எழுச்சி தமிழர் கூறியுள்ளார். இத்தகைய வெறுப்பு பேச்சையும் பயங்கரவாத செயலாகவே கருத வேண்டும் என குறிப்பிட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், தொடர்ந்து சமூக பதற்றத்தை உருவாக்கும் வகையில் பேசி வரும் ஹெச் ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த மல்லிகுந்தத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மேட்டூர் காவல் துணை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மேட்டூர் தாசில்தார் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.